சென்னை கமலாலயத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பாஜக நிர்வாகிகள் தாக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் மன்னிப்பு கோரிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். பன்னிரண்டு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் பெண் நிர்வாகி ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அதனை ஒளிப்பதிவாளர்கள் வீடியோ எடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக நிர்வாகிகள் கேமராவின் லென்ஸில் கையை வைத்து மறைத்து ஒளிப்பதிவாளர்களை தள்ளிவிட்டனர். இதனால் செய்தியாளர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பாஜக நிர்வாகிகள் தாக்க முயன்றதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்கள் டீ மற்றும் பிஸ்கெட்டிற்காகத்தான் செய்தி சேகரிக்க வருவதாக பாஜக நிர்வாகிகள் கூறியதை தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கமலாலயத்தில் இருந்து வெளியே வந்த பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் எதுவுமே பேசாமல் பாரத் மாதா கி ஜே என முழக்கமிட்டபடி நைசாக அங்கிருந்து நழுவினார். இதனையடுத்து அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த அண்ணாமலை காரிலிருந்து கூட கீழே இறங்காமல் செய்தியாளர்களிடம் நிர்வாகிகள் சார்பாக மன்னிப்பு கேட்பதாக கூறினார். பின்னர் தகராறில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரு நாகராஜனிடம் உத்தரவிட்டார். இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை அழைத்து பேசிய கரு நாகராஜன் மோதலில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் மோதலில் ஈடுபட்ட நிர்வாகிகள் அடுத்த 30 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று கூறிய கரு நாகராஜன் அவர்கள் யார் என்பது தொடர்பான எந்த விவரத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. Camera ready? On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.